பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏனால் அத்தனை முனிவர்களுடைய படங்கள் தெய்வங்களினுடைய படங்களுடன் அருமையாக பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து இதை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அனைத்து அம்சங்களும் உள்ள ஒரு புத்தகம். நூலை வெளியிட்டவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றிகளும். தற்பொழுது சிறப்புரையின் இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். திருமுறை களஞ்சியம் முனைவர் எம் கே பிரபாகரன் மூர்த்தி அவர்கள் தமிழ்ச்சங்கம் வளர்த்த ஒரு பேரறிஞர், புலவர், இலக்கியம், சமயம், இறைப்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். ஞானச்செம்மல் விருது உட்பட 30க்கும் மேலான விருதுகளை பெற்றவர். மலேசியா, சீனா உட்பட பல்வேறு நாடுகளில் இலக்கிய சமய சொற்பொழிவு நிகழ்த்தியவர். வேதங்கள், ஆன்மீகம், ஜோதிடம் போன்றவற்றில் ஆழ்ந்த புலமை பெற்ற இவர் எண்ணற்ற புத்தகங்களையும் குறுந்தகடுகளையும் வெளியிட்டுள்ளார். அறிவு களஞ்சியமான எங்களின் திருமுறை களஞ்சியம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். திறப்பிணி தீர ஜீவாத்துமையான ஊராட்சியதான ஓர் வாக்கு அருள்வாயே, ஜீவ ஆத்துமையான ஓர் வாக்கு அருள்வாயே, பாரோர்கிரை சேயே பாலாக்கிரிராச பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளு. எல்லாம் உள்ள திருக்கருவூர் பசுபதீச பெருமானுடைய திருவடிகளை வணங்கி சிறவையாதீனம் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் போற்றி வணங்கி ஜோதிட சக்கரவர்த்தியாக இருந்து நல்ல பல கருத்துக்களை மக்களுக்கு உபதேசித்து வருகிற வேத வாக்கு என்று சொல்லுகிற அருமையான ஒரு ஜோதிட இதழை தொடங்கி இனிமேல் நடத்த வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு மக்களை நன்னெறிப்படுத்த கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிற 96 வயது தத்துவங்கள் 96 புவம் வழி கனல் புனல் புவிகலை உரைமறை திரிகுணம் அவனறி திவமலி தருசுரர் முதலியர் திகழ்தரும் உயிரவை அவைதம பவமலி தொழிலது நினைவொடு பதுமனன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழுநில நினைலை பெறுவரே. திருஞான சம்பந்த பெருமானுடைய தேவாரம் 96 எழுத்து இருக்கும். அதை நினைவுபடுத்துவது போலே 96 அகவையிலும் மிக சிறப்பான முறையிலே இந்த பணியை ஆற்றி கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு நாடு பெற்ற பயன், கொங்கு நாடு செய்த தவ மணியாக குங்குமாமணியாக வேறதேறு தமிழ் பேசவல்ல வேந்தராக விளங்குகிற அன்பு பெரியவர் ரத்னசபாபதி ஐயா அவர்கள். அவருடைய திருநாமத்தை கேட்டாலே சைவ சென்னரியிலே மிகுந்த தோய்வும் ஈடுபாடுமுடைய எளியனுக்கு தில்லையும் திருவாலங்காடும் திரு உத்தரகோசமங்கையுமே நினைவுக்கு வரும். காரணம், நவமணிகள் 9 ரத்தனம், அதில் மாணிக்கம் விலைமதிப்பற்றது. மாணிக்கத்துள்ளே மரகதச் சோதியா என்பார் திருமூலர் பெருமான். அதனால் ரத்தினங்களையெல்லாம்
சிவமூர்த்தியாகவே வைத்து வழிபாடு செய்கிற மரபும் உண்டு. அந்த வகையிலே இன்றைக்கு தில்லை என்று சொல்லுகிற சிதம்பரத்திலே ரத்தன சபாபதி என்று ஒரு மூர்த்தி இருக்கிறார். அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் திருமஞ்சனம், அபிஷேகம், வழிபாடெல்லாம். மற்ற காலங்களெல்லாம் சிற்சபையில் எழுந்தருளியிருப்பார். அந்த மூர்த்திக்கு என்ன ஒரு தனிச்சிறப்புன்னா, கற்பூர ஆரத்தியை முன்புறமாக காட்டி அதற்கு பின்னால் அந்த தில்லை வாழந்தனர் என்ன செய்வார்னா பின்புறமாகவும் காட்டுவார். அப்போ என்னென்னா, அது தாண்டவ மூர்த்தி, ரத்தினத்தாலான மூர்த்தி, ரத்தின தீபமாக பிரகாசிக்கிற மூர்த்தி. உண்மையிலேயே அந்த ஒளி வெள்ளம் ஊடுருவி அப்படியே நம்மை ஆனந்த தாண்டவத்திலே லயிக்க செய்யும். அதுபோல் அவருக்கு ஏதோ காரணமாகத்தான் இந்த பெயரை சூட்டியிருப்பார்கள் போலும், சூட்டிய பெற்றோர்களுக்கு உரத்த கரவொலி எழுப்பி நாம் அவரை நெஞ்சார வாழ்த்துவோம். அடுத்தபடியாக திருவாலங்காட்டில் இருக்கிற பெருமானுக்கும் அது ரத்தின சபை, அவரும் ரத்தின சபாபதி. இரத்தினமாக இருக்கிற மூர்த்தியே உத்தரகோசமங்கையில் எழுந்தருளி இருக்கிற பெருமான் ஆண்டுக்கு ஒரு முறை தான் திருவாதிரையில் சந்தனக்காப்பு களைந்து அவருடைய பரிபூர்ணமான தரிசனம். ஆகையினாலே அத்தகைய விழுமிய திருநாமம் பெற்றிருக்கிற ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த கொங்கு மண்டலத்திலே வாழ்ந்து வருகிற அருள்நலம் சான்ற பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் எளியனுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு நாட்டினுடைய சிறப்புகள் எண்ணில அதில் நமக்கு காலத்தால் மிக தொன்மையான சைவ திருமுறைகளிலே மிக தொன்மையான நூல் திருமூலதேவர் அருளிய திருமந்திரம். தந்திரத்தினாலொழிய சார்வினையை சாற்று திரு மந்திரத்தினாலொழித்த வல்லோரும் என்பது தமிழ் உடுது. அதனால் 3000 மூலன் உரை செய்த 3000 தமிழ், அந்த 3000 தமிழில் ஒரு பாடல் கொங்கு நாட்டை பற்றி அமைந்திருக்கிறது. கொங்கு புக்காரோடு வாணிபம் செய்தது அங்கு புக்காலன்றி ஆய்ந்து அறிவாரில்லை, திங்கள் புக்கால் இருளாவது அறிந்திலர், தங்கு புக்கார் சிலர் தாபதர் தாமே என்பது இந்த பாடல். அதாவது நாடு என்று சொல்லுகிற பொழுது, நாவலம் தீவு என்று சொல்லுகிற இப்புண்ணிய பூமியில் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, நடுநாடு, உட்பிரிவு திருமுனைப்பாடி நாடு என்றெல்லாம் நாடுகள் அமைய, இந்த கொங்கு நாடு எந்த அளவு சிறப்புற்று விளங்குகிறது என்பதற்கு இந்த திருமந்திர பாடலிலே கொங்கு நாட்டை எப்படி சொல்லியிருக்கிறார்னா, அதற்கு உரை செய்த வஜ்ரவேல் முதலியார் என்கிற பெரியவர் உரை செய்தார். மேற்கின்கண் உளதாகிய மலை நாடு, இந்த கொங்கு என்பதற்கு வீட்டு நிலம், அதாவது சிவ உலகம். பாருங்க, கொங்கு நாடு வீட்டு நிலம், சிவ உலகம். இங்கு உயரிய வாசனை பொருள்கள் கிடைக்கும், மெய்யுணர்வும் பேராற்றலும் பேரின்பமும் கிடைக்கும், அறியாமையும் இயலாமையும் ஏனை குற்றங்களும் நீங்கும். இவை நீங்கி மேற்கண்ட மெய்யுணர்வு முதலானவற்றை பெறுதலே பேசறிய வாணிபம். அந்த காலத்தில் வாணிபம் சிறப்புற்று விளங்குகிற நாடாக, ஏன் அன்று மட்டுமல்ல இன்றும் என்றென்றும் வாணிபம் சிறப்பாக, எப்படி விவசாயம் சிறப்புற்று இருக்கிறதோ அதுபோல் வாணிபமும் சிறப்புற்று விளங்குகிற ஒரு நாடாக. ஆகையினாலே இத்தகைய ஒரு அருமையான திருமந்திர பாடலிலே திருமூலர் பெருமானுடைய திருவுளக்கிடக்கையிலே மலர்ந்த ஒரு அற்புதமான வாக்கு கொங்கு. தமிழ் எழுத்துக்கள் 247. இந்த இங்குங்கிற சொல், அதாவது எழுத்து, நீ என்று சொன்னால் நீதி குறைந்து விடும்னு இங்கே சொல்லுவாங்க. நீங்க, வாங்க, போங்க, இருங்க, இந்த இங்கங்கிற சொல்லு, நான் மீகொங்கிலணி காஞ்சிவாய் பேரூர் என்று சொல்லுகிற திருப்பேரூர் அடுத்த மருதமலைச்சாரல்
அதற்கு இடைப்பட்ட வடவெளியில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு சென்னை வாசியாக கிட்டத்தட்ட 45-50 ஆண்டு காலமாக வாழ்ந்து வருகிறேன். ஆனால் என்னை எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இந்த வாங்க போங்க நீங்கிற இதை வச்சு தான், ஏங்க நீங்கள் என்ன கொங்கு நாடா, அப்புறம்தான் கோயம்புத்தூர். அதனால் இந்த இங்குங்கிற எழுத்து இங்கனம் அங்கனம் இதெல்லாம் தான் ஞாங்கிற எழுத்து ஒன்றிரண்டு. அதே மாதிரி தங்கம் மெய்யெழுத்து இங்குன்னு வருது இல்லையா, கொங்கு நாடுனாலே தங்கம் தானே, கொங்கு நாட்டு தங்கம். அந்த இங்குங்கிற எழுத்து ஞாங்கிற எழுத்து இது போல் ஒன்று ரெண்டு எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துக்கள்லாம் பயன்படலை. எங்காவது பயன்படுதானா, இல்லை. அப்போ ங போல் வலை, அந்த எழுத்து எப்படி தன்னுடைய இனத்தை தழுவி வளைத்து கொண்டு பெருமை பெறுகிறதோ அதுபோல சனத்தோடு இருந்தாலும் இனத்தோடு இருன்னு ஒரு பழமொழி. அப்படி கொங்கு இனம் மலர்ச்சி பெற வேண்டும், எழுச்சி பெற வேண்டும் என்று இந்த அமைப்பு மிக சிறப்பான முறையில் செயல்படுகிற நிலையை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே உள்ளம் பெருமகிழ்வு எய்துகிறது. இந்த அருமையான அரங்கிலே இங்கே எழுந்தருளியிருப்பவர் நம்முடைய சிறவையாதீன மகாசுவாமிகள். என்னுடைய தந்தையார் சிறவையாதீனத்தோடு அந்த காலத்தில் ராமானந்த சுவாமிகள் என்ற உயரிய ஞானத்தவவேந்தரோடு நெருங்கி பழகியவர்கள், அவர்களுக்கு அணுக்க தொண்டாக சீடராக விளங்கியவர்கள், அதனையடுத்து கந்தசுவாமி சுவாமிகளோடு நெருங்கிய தொடர்போடு இருந்தவர்கள், அடியன் இளமை பிராயத்திலே தவ திரு சுந்தர சுவாமிகளோடு இருந்து அவர்களுடைய அமுத உரையை செவிமடுத்தவன், இப்போ அந்த பாரம்பரியத்திலே சுவாமிகள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்களுடைய திருநாமம் உங்களுக்கு தெரியும். அதே திருநாமம் தாங்கியிருந்த குமரகுருபர சுவாமிகள் ஒரு அருமையான திருமணம்னா என்ன, இந்த திருமணத்துக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான பாடலை தந்திருக்கிறார். அந்த பாடலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்வு அடைகிறேன். இந்த பாடல் கற்றநூல் துறை போய் கடிமனை கிழவன் நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு அன்பும் அருளும் தாங்கி இன்சொலின் விருந்து புறந்து அருந்தவர் பேணி ஐவகை வேள்வியும் ஆற்றி இவ்வகை நல்லற நிரப்பி பல்புகள் நெருகி பிறமனை நயவன நன்மனை வாழ்க்கைக்கு வரையா நாளின் மகப்பேறு குறித்து பெருநலம் துய்க்கும் பெற்றித்து அன்றே. ரொம்ப அற்புதமான பாடல். பாராட்டுதலுக்குரிய நம்முடைய குங்குமாமணி ஐயா அவர்கள், திருமிகு ரத்ன சபாபதி ஐயா அவர்கள், அவருடைய உள்ள குமுறல்கள், உணர்ச்சி வெளிப்பாடுகள், உறங்கி கிடக்கின்ற உள்ளங்களையெல்லாம் தட்டி எழுப்பும் அந்த தமிழ் சொற்கள் நம்முடைய சந்ததியில் ஏன் இளைஞர்களுக்கு அகவை முதிர்கிறது, பெண்மகவுகளுக்கு அகவை முதிர்கிறது, அதுவரை ஏன் விட்டு வைக்க வேண்டும், ஏன் உரிய வயதிலே திருமணம் நிகழ்த்தக்கூடாது, அதற்கு எது எதையெல்லாம் தடை, அந்த தடை விகற்பங்களையெல்லாம் தகர்ப்பது எப்படி அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். நமக்கு தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் அற்புதமான ஒரு இலக்கணம். இலக்கணத்தில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவகை இலக்கணத்தில் பொருள் இலக்கணம் தமிழ் மொழிக்குனே சிறப்பாக அமைந்த அற்புதமான இலக்கணம். அதில் தலைவன் தலைவி, தலைவன்னா எப்படி இருக்க வேண்டும், வினையே ஆடவர்க்கு உயிரே, நல்ல தொழில் நல்ல கல்வி, பெண்களுக்கு நாற்குணம் அச்சம் மடம் பயிர்ப்பு நாணம், அதுபோல் ஆண்மகனுக்கும் அந்த நாற்குணம் நைடதம் நலவென்பா சொல்கிறது. அப்படிப்பட்ட உயரிய நிலையிலே நல்ல கல்வி நலம் வாய்க்க பெற்ற நம்பி, ஆடவர்களில் சிறந்தவர்களை நம்பி என்று சொல்லுவது மரபு. அதனால தான் நம்பி ஆரூரர், நம்பி ஆண்டார் நம்பி,
நம்பிராசன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதுபோல ஒரு ஆண்மகன், ஒரு பிள்ளை, ஷான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் அந்த ஆண் பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால்தானே, ஆகையினால் அப்படி அந்த உயரிய நல்ல பண்பு நலன்கள் வளர வேண்டுமே ஆனால் நல்ல கல்வி. அந்த கல்வி என்னென்னா, வாழ்க்கைக்கு உரிய பட்டப்படிப்புகளையெல்லாம் படித்து பெரும் பொருள் ஈட்டி பெரும் தனக்காரனாக பெரும் செல்வந்தனாக வாழ்வதா? அப்போ உயரிய பண்பு வேண்டுமே. அதனால் பண்பு எனப்படுவது பாடறிந்தொழுகல்னு சொன்னாங்க. பண்புடைய சிந்தை அன்பர் தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் எனவாராய்ங்கிறார் அருணகிரியார். அதனால் பண்புடையார் பட்டுண்டு உலகம். அத்தகைய பண்பு எப்படி கிடைக்கும்? நல்ல நீதி நூல்களை பயில வேண்டும், நல்ல தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி செய்கிற பொழுது உயரிய நல்ல பண்பு நலன்கள் வாய்க்கும். அதனால் குமரகுருபரர் ரொம்ப அழகாக சொன்னார், ஒரு ஆண்மகனை சொல்லுகிற பொழுது கற்றநூல் துறை போய். அதனால் ஓதற் பிரிவுன்னே ஒரு பிரிவு உண்டு. அதனால் அந்த கல்வியை பெற்று திரைகடலோடியும் திரவியம் தேடலாம். வாழ்க்கைக்கு செல்வம் இன்றியமையாதது தான். ஆனால் அந்த செல்வத்து பயன் ஈதல். அவ்வை பெருமாட்டி அழகாக சொன்னா, ஈதல் அறம் தீ வினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து வாழ்தல் இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடுன்னு. ஆகையினாலே ஒரு தலைமகன் கற்றநூல் துறை போய் நல்ல கல்வி உயரி தொழில் நலம் எல்லாம் வாய்க்க பெற்று கடிமனை கிழவன். அவன் எப்படிப்பட்டவன்? கிழவன்னா வயசானவன் அர்த்தம் அல்ல, தலைமகன். ஆகையினாலே கடிமனை கிழவன் அவன் என்ன செய்யணும்? நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு. ஒரு பெண், இதே பெண்ணுன்னா என்ன அப்படின்னு வேற சமய நூல்களில் ஒரு சமய நூல் சொன்னது, பெண் எனப்படுவ கேண்மோ பீடில பிறப்பு நோக்கா உள்நிறை உடைய அல்ல ஓராயிரம் அனத்தவாகும் எண்ணிப்ப தங்கை இட்டால் இந்திரன் மகளுமாங்கே வெண்ணை குன்றெறியுற்றாற் போல் அப்படின்னு ஒரு உதாரணத்தையும் சொல்லி, பெண்கள்னா புகழ்ச்சிக்கு மயங்க விடுவார்கள், பொன் ஆபரணங்கள் பட்டு புடவைனு இப்படி இதிலெல்லாம் தான் அவர்கள் ரொம்ப தன்னுடைய நாட்டத்தை செலுத்துவார்கள்ங்கிற மாதிரி பெண் என படுவகேன்மோ பீடிலேன்னு ஒரு சமய நூல் சொல்கிறது. நான் பேரெல்லாம் சொல்லலை அது எந்த சமயம்னு. ஆனால் நம்ம ஞான சம்பந்த பெருமான், மண்ணினில் புகழ் பெற்றவர் மங்கையர், பெண்ணிற் பெருந்தக்க யாவுள மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய சமய நூல்களெல்லாம் மகளிரை பெண்மையை எவ்வளவு தூரம் உயர்த்தி பேசியிருக்கிறது. அவர்கள் தொழுதகு தெய்வம் மன்னாள். ஆகையினால தான் கங்கையை கங்காதேவி என்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்தி தான். ஆகையினால பெண் அப்படிங்கிற போது வருவாய்க்கு தக்க வழக்கு அறிந்து, எவ்வளவு நமக்கு வருவாய் இருக்கிறது, வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து கடன் வாங்கக்கூடாது. வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து உற்றார் உறவினரையெல்லாம் பேணி, வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து விருந்தோம்பி. இதுதான் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் நீதி நூல். வேளாளர் அப்படின்னு சொன்னா அத்தியாச்சரம சுத்தாத்திவித வைதிக சைவ சித்தாந்த ஞான பானுவாக விளங்குகிற ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகள் சொல்லுவார், வேளுக்கு ஆட்பட்டவரே வேளாளர். வேள்னா முருகப்பெருமான். ஒருத்தன் கருவேள் மன்மதன், இன்னொருத்தன் செவ்வேள் முருகப்பெருமான். வேளுக்கு ஆட்பட்டவரே வேளாளர். வேளாளர் என்பார் வள்ளன்மையால் மிக்கிருக்கும்னு ஞான சம்பந்த பெருமான் பாராட்டுகிறார். அது மட்டுமல்ல, சித்தத்து இனிக்கும் சிவபோகம் திகழும் தேவாரப் பண்ணும் திருவாசகமும் திருப்புகழும் செப்ப சைவ வேளாளர் முத்தம் பெறவே அருள் புரியும் முருகா
முத்தம் தருகவே என்று பாடுகிறார் ஒரு புலவர் பெருமான். அதனால் விருந்து ஓம்புதல் உயரிய பண்பு. அதனால் எப்பொழுதும் காப்பானே வேளாளன்னு கவி சக்கரவர்த்தி பாடியதாக ஒரு பழம்பாடலை என்னுடைய தந்தையார் இளமை பிராயத்திலே சொல்லுவார். ஆகையினாலே அந்த விருந்து ஓம்புதல் வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து சுற்றம் வெறுவாமை வீழ்ந்து விருந்தோம்பி திருவாக்கும் தெய்வதையும். இன்றைக்கு சமயம் நம்முடைய பாரம்பரியமான பல பழக்க வழக்கங்கள்லாம் நிலை பெற்று இருக்கிறதுன்னா அதற்கு காரணம் நம்முடைய மகளிர், நம்முடைய தாய்மார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் அவற்றையெல்லாம் அவ்வளவு சிறப்பாக போற்றி பாதுகாத்திருக்க முடியாது. அதனால் தெய்வ வழிபாடு இங்கே ரொம்ப அழகாக சொன்னார்கள், குல தெய்வ வழிபாடு அந்த அமைப்பு. ஆகையினால் நம்முடைய குல தெய்வ வழிபாடு அதே சமயத்தில் வழிபாட்டிலே உயரிய பெருநிலையாக நம்முடைய பரம்பொருளாக இருக்கிற பெருமானை வழிபாடு செய்கிற பெருநிலை. இப்படி எல்லா வகையிலேயும் திருவாக்கும் தெய்வதையும் தேற்ற வழிபாடு செய்வதே பெண்டீர் சிறப்பு என்பது நீதி நூல். அப்படிப்பட்ட கற்பெனப்படுவது சுற்றிரம்பாமை என்கிற நிலையிலே கற்புடை மனைவியோடு நற்குணம் நிறைந்த கற்புடை மனைவியோடு அன்பும், அன்புக்கு விளக்கம் சொல்லணுமா, ஆற்றல் மிக்க அன்பு, அளவுபடாததோர் அன்பு, எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட உயரிய அன்பு, அன்பில் அதனை வெயில் போல காயுமே பாடல்ல. அதனால உலக பொதுமறை பாராட்டுகிறது அன்புடைமையினே. அன்பும் அருளும் தாங்கி, அருள் அன்பு முதிர்ந்த நிலை, அருள் தாங்கி இன்சொலின் இனிமையான சொற்களை பேசணும். யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை பாடல்ல, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எம தூதர்கள் கூட அஞ்சுவார்களா, இயமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால், இனிமையான சொற்களையே பேச வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட இனிமையான சொற்களை பேசுபவளாக அன்பும் அருளும் தாங்கி இன்சொலின் விருந்து புறந்து, அதோடு மட்டுமில்லை அருந்தவர் பேணி. பாரதிதாசன் அவர்கள் சொல்லுவார்கள், கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகளுக்கு எது பிடிக்கும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும்னு பார்த்து பார்த்து காய்கறிகள் வாங்குவாளாம் அந்த பெண். அவரவர்களுக்கு தக்கவாறு சமைப்பாள். குடும்ப விளக்கு அருமையான நூல். இருண்ட வீடுன்னு அதுக்கு நேர் எதிர்மறையாக. ஆகையினால உயரிய நிலையிலே அந்த விருந்து புறப்பது தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், உறவினர்கள், இவர்களையெல்லாம் பேணி காப்பதோடு அல்லாமல் அருந்தவர் பேணி. நம்ம சுவாமியிட போல அருந்தவர் பேணி ஐவகை வேள்வியும் ஆற்றி, ஐவகையான யாகம். ஐவகை யாகம்னா ஹோமத்தால் செய்வது, அக்னியை வைத்து செய்வது மட்டுமல்ல, நமது குரட்பாவில் சொன்னால் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தாம் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அதுபோல் ஐவகை யாகையல்னு சிவதர்மோத்திரம் சொல்லும், அதெல்லாம் விளக்கம் நிறைய உண்டு, இப்போ சொல்ல நேரம் இல்லை. ஆகையினாலே ஐவகை வேள்வியும் ஆற்றி இவ்வகை நல்லறம் நிரம்பி, அறம் 32 அறங்களை செய்து காட்டினாள் காமகோட்டி என்று சொல்லுகிற காமாட்சி ஏலவார் குழலி. நல்லறம் நிரப்பி பல்புகள் இறியி பிறமனை நயவன, பிறன்மனை நோக்காத பேராண்மை நாங்க, நன்மனை வாழ்க்கைக்கு, இப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பான இல்லறம், நன்மனை வாழ்க்கைக்கு வரையானாளின், வரைதல்னா மனம் புணர்தல் திருமணம், வரையானாளின் மகப்பேறு குறித்து, அதாவது ஆசை 60 மோகம் 30 என்று சொல்லுவார்களே அப்படியெல்லாம் அல்லாமல், நன்மகப்பேருக்காக இல்லற இன்பத்தை துய்த்து அதை பெருநலம் என்று குறிப்பிடுகிறார் குமரகுருபரர். வரையானாளின் மகப்பேறு குறித்து, அதனால் என்ன, இன்ற பொழுதி பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக் கேட்டதாய், என்ன அழகான பாடல். அப்படிப்பட்ட பிள்ளையை பெற வேண்டும். இன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, ஒளிர்வாழ் அரிஞ்சமம் முறுக்கி களிர் பெயர்ந்து எரிதல் காளைக்கு கடனேன்னு புறநானூறு பேசுகிறது. அப்படியெல்லாம் ஒரு பிள்ளையை பெறணும்.
ஆகையினால நன் மகப்பேறு மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு அப்படிப்பட்ட பிள்ளையை பெற வேண்டும். அதனால் பெருநலம் துய்க்கும் பெற்றித்து அன்றே என்று ஒரு துறவி திருமண வாழ்க்கையில் ஈடுபடாதவர் குமரகுருபரர் எவ்வளவு பெரிய பேரருளாளர். அவர்கள் ஒரு இல்லறத்தார்க்கு சொல்லுகிற அற்புதமான இந்த செய்தி, ஏன் இந்த பாடலை தேடி பிடித்து எடுத்தேன், இதை சொல்ல வேண்டும் என்கிற வேட்கை ஏன் வந்ததுன்னா, அன்றைக்கு நாம் அந்த குமரகுருபரரை பார்க்கவில்லை, ஆனால் இன்னைக்கு கண்மினாலேயே நாம் பார்த்து கொண்டிருக்கிற சுவாமிகளும் அதே திருநாமம் தாங்கி இருக்கிறதுனால சுவாமிகள் திருவடிகள் முன்னிலையிலே அவருடைய ஆசை பற்றி இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற காரணத்தினாலே இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆகையினால யாயும் யாயும் யாராகியரோ, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. கவியரசு ரொம்ப அழகா நமக்கு எளிமையான தமிழில் கொடுத்தாரு சங்க பாடலை. யாயும் யாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அறிதும் செம்பூல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இன்றைக்கு அப்படிப்பட்ட அன்புடை நெஞ்சங்களாக கலக்கின்றனவா? அதுதான் கேள்வி. ஊடகங்கள் எப்படி நம்முடைய இளைஞர்களை மகளிரை எல்லாம் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறது. நானும் ஒரு ஆசிரியர், பேராசிரியராக இருந்து பணி செய்து பல அனுபவங்களை பெற்றவன். பிள்ளைகள் இன்றைக்கு சீரழிந்து போகிறார்கள். அந்த சீரழிந்து போகிற பிள்ளைகளை நெறிப்படுத்துவது எப்படி? நம்முடைய பாரம்பரியமான தமிழ் இலக்கியங்கள், சமய இலக்கியங்கள், நம்முடைய ஒவ்வொரு மரபிற்கும் ஏற்ப அவரவர்களுடைய கலை, நாகரிகம், பண்பாடு என்கிற அருமையான கலை கருவங்களை எல்லாம், கருவூலங்களை எல்லாம் குழந்தைகளுக்கே சிறுபிராயத்திலிருந்தே பொழுதுபோக்காக கூட சொல்லிக் கொடுத்து வளர்க்கலாமே. இன்றைக்கு மலேசிய திருநாட்டிற்கு சென்றிருந்த பொழுது பார்த்தேன், அங்கிருக்கிற பெருமக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்னா, அவரவர் குழந்தைகளுக்கு தேவாரம் சொல்லித் தருகிறார்கள், திருமுறை சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் பார்த்தா அங்கேதான் இருக்கிறாங்க. இங்கிருந்து விமானத்தில் ரொம்ப எளிமையாக போயிட்டு 10 நாள் 15 நாள், அதில் என்னென்னா குழந்தைகளுக்கு தனியாக, இளைஞர்களுக்கு தனியாக, இன்னும் 16 வயது 18 வயது மகளிர், அவர்கள் கூட அற்புதமாக எத்தனையோ பொழுதுபோக்கு, எத்தனையோ கேளிக்கை, வினோத அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற உலகியல் சூழ்நிலையிலே திளைத்து தம்மை இழிவான வாழ்க்கைக்கு செல்கிற நிலைக்கு உள்ள அகவை, ஏன்னா டீன் ஏஜுங்கிறது அவ்வளவு கொடுமையானது, அந்த வயதிலேயே நெறிப்படுத்த வேண்டும். நெறி நின்றார் நீடு வாழ்வார், பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்ப என்னன்னா குழந்தைகளுக்கு அவ்வளவு தூரம் இளமை பிராயம் முதற்கொண்டே நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நம்முடைய நீதி நூல்கள், சமய நூல்கள், இன்னும் பல்வேறு பாரம்பரியமான கலைகள் பாருங்க. நம்ம கொங்கு நாட்டுக்குன்னே சில கலைகள் நான் சின்ன வயதிலே பார்த்திருக்கிறேன். வடவழியில் நம்ம கொங்கு வேளாளர்கள் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் ஒரு பாடல் பாடி, அது கையில் திருவோடு இருக்கும், அதில் ஒரு சங்கிலி இருக்கும், அந்த சித்தர்கள் பாணியில் ஆடை அணிந்து கொண்டு அரஹர தானாம் தானத்தை தானே தானே தானன் நாம் அப்படின்னு ஒரு அந்த பாடலை பாடி அந்த ஆட்டம், அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை உலகத்தமிழ் மாநாட்டுக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருக்கிற பொழுது நடந்த உலகத்தமிழ் மாநாட்டிலேயே அந்த கலையை அரங்கேற்றம் செய்தார்கள். இன்னைக்கு அந்த திருவோடி எங்கே போச்சு, அந்த பாடல் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அப்போ என்னென்னா, பாரம்பரியமாக வருகிற கலைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த கலைகளை எல்லாம் சொல்லித்தர வேண்டும், அதற்குரிய ஆசானை அமர்த்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரு வேட்கையில் தான் இன்றைக்கு இந்த உலக கொங்கு மையம் மிக அற்புதமாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதிலே பேரார்வம் காட்டி கொண்டிருக்கிறது என்கிற செய்தி இந்த இனிய நேரத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே இன்னும் ஏராளமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஜோதிடம் என்கிற பொழுது சோதித்து திடம் சொல்வது என்று சொல்வார்கள். இப்போ நம்ம பாரம்பரியமாகவே இந்த ஜோதிடம்ங்கிற கலை உண்டா இல்லையா அப்படின்னா, வேதங்களில் 5வது அங்கமாக சொல்லப்பெறுகிற நிலையில்
ஜோதிடம் இடம்பெறுகிறது. ஜோதிடம் உண்மையானா அதுக்கு ஒரு பழமொழி சொன்னாங்க, கிரகணத்தை பாருன்னு. பஞ்சாங்கத்தில் அழகான தமிழ் சொல் பஞ்சாங்கத்துக்கு ஐம்புரின்னு பேர். இந்த சொல்லை வழங்கியவர் திருநாவுக்கர சுவாமிகள். அப்போ திதி வார கரண யோக நட்சத்திரம் இவற்றையெல்லாம் சொல்லுகிற நிலையிலே இதனுடைய கோள்களினுடைய அமைப்பு சங்க காலத்தில் இருந்து மைமியின் புகையினுங்கிற பாடல் அதிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்முடைய திருமூலர் பெருமான் காலச்சக்கரம் என்கிற பகுதியில் பல அற்புதமான ஜோதிட கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார். திருஞான சம்பந்த பெருமான் திருவாதிரை, இன்னைக்கு திருவாதிரை, அருமையான நாள் இந்த கூட்டம் நடக்குது. ஆதியன் ஆதிரையன் அனலாடி ஆரழகன் நடத்துபவர் ரத்ன சபாபதி. ஆகையினாலே இந்த திருவாதிரை இந்த அருமையான நாளில் சுவாமி அழகாக சொல்கிறாரு, திருமூலர் பெருமான் அந்த காலச்சக்கரத்தில் பல அற்புதமான ஜோதிட குறிப்புகளை எல்லாம் விளங்குகிறார். விரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை. தெய்வ சேக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த பெருமான் அவதரித்த நாள் திருவாதிரை. அப்போ அந்த ஜாதக கட்டத்தையே 12 ராசிகளில் எந்தெந்த கிரகங்கள் உச்சமாக இருந்தனங்கிற ஜாதக அமைப்பையே சொல்லி இருக்கிறார். சுந்தரர் பெருமான் சொல்லுகிற பொழுது, மகத்திற்புக்கதோர் சனி எனக்கு ஆனாய் மைந்தனே மணாளா, அகத்திற்பெண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையேல் போ குருடாயெனத் தறியேன், முகத்திற்கண்ணிழந்து எங்கனம் வாழ்கேன், முக்கணா முறையோ மறையோதின்னு பாடுறாரு. அது மட்டும் இல்லை, நாவுக்கரசு பெருமான் இந்த கோள்களை சிவமாக சொல்லுகிறார். குருகாம் வைரமாம் கூறுநாளாம் கொள்ளும் கிழமையாம், 7 நாள் கொள்ளும் கிழமை 7 ஆனாய் போற்றி திருத்தாண்டகம். அந்த 7 நாள் அழகா ஞான சம்பந்த பெருமான் வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உடமையை புகுந்ததனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு 2 பாம்பு 2னா ராகு கேது, ஆதித்தன் சோமன் அங்காரகன் புந்தி அண்டர் குரு பேதித்த வெள்ளி சனி ராகு கேது. அதனால கோளேதானாம் குருகாம் வைரமாம் கூறு நாளாம் கொள்ளும் கிழமையாம் கோளைய தானாம். அது மட்டும் இல்லை, இந்த அருக்கன் அப்படின்னா சூரியன், அதுக்குள்ள யார் இருக்கா? பரம்பொருளாகிய சிவம். அருக்கனி சோதி அமைத்தோன் மணிவாசக பெருமான். இப்படி எங்கு பார்த்தாலும் நம்முடைய சைவ திருமுறைகளில் ஜோதிடத்தை பற்றிய அற்புதமான குறிப்புகள், கிரகங்களை பற்றிய அற்புதமான குறிப்புகள் பெரிய புராணத்திலே எடுத்துக்கொண்டால் அந்த மனவினை என்று சொன்னால் மனவினை கமைந்த செய்கையும் ஆதியனை பயந்தார் செய்ய, காரைக்காலம்மையாருடைய புராணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் எப்படி நடந்தது, ஞான சம்பந்த பெருமானுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் திருநெல்லூர் பெருமணத்தில் எப்படி திருமணம் நிகழ்த்த பெற்றது, எல்லாமே அற்புதமான பல அருமையான குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. நாள் பார்த்து நேரம் பார்த்து முறையோடு, அப்போ அதாவது சகடு ஊர்ந்த நாள், அதாவது அந்த காலத்தில் ரோகிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தை முதன்மைப்படுத்தி அந்த நாளில் திருமணங்கள் நிகழ்த்த பெற்றன அப்படிங்கிற குறிப்பு சங்க இலக்கியத்தில் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்க எழுதினவன் ஏட்ட கெடுத்தான் படித்தவன் பாட்டை கெடுத்தான்னு பாரம்பரியமாக வர்ற சம்பிரதாயம் அறியாத பல ஜோதிடர்கள் என்று பெயரை மட்டும் வைத்து கொண்டிருக்கிறவர்கள் செய்கின்ற ஒரு கூத்து, அந்த ஒரு அடாவடித்தனமான செயல் பரிகாரம் என்ற பெயரினாலே அவர்கள் செய்கிற அந்த பல அட்டூழியமான செயல்களை சாடுவதற்காகத்தான் உண்மையான அந்த மெய்யுணர்வோடு கூடிய ஜோதிடம்னு சொன்னால் சொல்லுகிறவருடைய தன்மை என்ன. ஜாதக அலங்காரம்னு பல நூல்கள் இருக்குது, அதில் ஜாதக அலங்காரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் அதற்கு உரை செய்தவர்கள் எப்படி வேதம் ஆகமம் உபநிடதம் நம்முடைய இதிகாசங்கள் சங்க இலக்கியங்கள் சமய சாத்திரங்கள் தோத்திரங்கள் பிற இலக்கியங்கள் இவற்றிலெல்லாம் இருந்து மேற்கோள் காட்டி அந்த வரன் எப்படி அந்த வது இவர்களுடைய தன்மை என்னங்கிறத பற்றியெல்லாம் விரிவாக விளக்கமாக சொல்லுகிற அந்த நிகண்டு கற்று செய்யுளாராய்ச்சியுடைய ஒழுக்க சீலர்கள் நியமம் வலுவாதவர்களாக இருந்து ஜோதிடம் சொன்ன ஜோதிடர்கள் சொன்னால் அது பலிக்கும், வெறும் வேடதாரிகளாக இருக்கிறவர்கள் சொன்னால் அது வியாபாரம்தான். அதைத்தான் இனங்கண்டு கொள்ளுங்கள். அதனால் ஞான சம்பந்த பெருமான் அன்றைக்கு திருமருகல்ல
உடன்போக்கு என்று நம்முடைய இலக்கியம் பேசும் ஒரு செட்டி மகன், செட்டி மகன்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு செய்தி, நகரத்தார்கள் சமுதாயம் பட்டினத்தாருடைய திருவிழா செய்கிறார்கள் திருச்சாய்க்காடு பல்லவனீச்சரம் பகுதியில். 12 நாட்கள் நான் அவர்களோடு இருக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த விழாவில் அவர்கள் சமுதாயம் ஒருங்கு கூடி வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து குவிகிறார்கள். மிகப்பெரிய அற்புதமான விழாவாக பட்டினத்தாரை அவர்களுடைய குல முதல்வராக கொண்டாடுகிறார்கள். அப்படி கொண்டாடுகிற பொழுது ஒரு நாள் திருவெண்காடு திருத்தலத்திலே தங்குகிறார்கள். பட்டினத்தாருக்கு சமய தீட்சை, விசேட தீட்சை இவைகளெல்லாம் நிகழ்த்த பெற்று சிவபூஜை செய்கிறார். அடுத்தபடி திருமணம் அவருக்கு செய்ய வேண்டும். அந்த இரவு வெடிய வெடிய அந்த ஆலயத்தில் அந்த சமுதாயத்தவர்கள் அமர்ந்து பட்டணத்தார் புகழ் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அவங்க குடும்பம், இந்த சமுதாயம், அவர்கள் வந்த சமுதாயத்தில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் உயர்த்தலாம், நம்முடைய பெண் குழந்தைகளை எப்படியெல்லாம் நெறிப்படுத்தி வாழ வைக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் எப்படி அவர்களுக்கு ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுப்பது, மனமுறிவு என்று வருகிறதே எதனால வருது, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு வெடிய வெடிய சமுதாயத்தை பற்றிய அவர்களுடைய குல தர்மத்தை செழிக்க செய்வதற்கு எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் என்கிற நிலையிலே பேசினார்கள். அழக நம்முடைய அருமை அண்ணார் நம்ம ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் பல சமயத்தார்களும் எப்படி, பல சமூகத்தவர்களும் எப்படி அவர் அவர்களுடைய சமூகத்தை பேணி பாதுகாத்து அவருடைய பாரம்பரியத்தை பண்பாட்டு நிலைக்கூறுகளை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுபோல இந்த உலக கொங்கு மையமும் அவ்வாறு அதை விஞ்சிய நிலையிலே அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார்கள். சொல்லுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கிறது. ஆனாலும் பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிடம் சிங்கங்காள், நீரோடை நிலங்களிக்க நெடுமரங்கள் நீண்ட பெருங்காடாக்க நெடுவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கொல்லி நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாழ் நிலத்தை அந்த நாளில் புதுக்கி அவர் யாரழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலமாறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் உழைத்த நிறை உழைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள், அது கொங்கு வேளாளர்களுடைய தோள்கள் என்று நினைவுபடுத்துவது போல உழுதொழிலை பற்றி உரக்க குரல் கொடுத்தார். எப்படி விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும், எப்படி நம்முடைய பாரம்பரியத்தை செம்மாந்திருக்கிற நிலையிலே செம்மாந்திருந்து திருவாய் திறப்பார் சிவலோகத்தார் என்கிற தேவார வரிகள் தான் நினைவு வருகிறது. ஆகையினாலே உங்கள் அனைவருக்கும் ஒருவராக வைர தூணாக இருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் ரத்ன சபாபதி ஐயா அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் அவருடைய எண்ணங்களுக்கு வலிவும் பொலிவும் ஊட்டி இந்த கொங்கு மையத்தை மிக மேன்மையான அளவில் உலகளாய அளவிலே சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி சுவாமிகள் திருவடிகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை சொல்லி ஐயா அன்பு பெரியவர் ஜோதிட சக்கரவர்த்தியாக விளங்குகிற ஐயா அவர்கள் திருவடிகளுக்கு என்பான அன்பான வணக்கத்தை சொல்லி இந்த அருமையான அரங்கிலே எளியேனையும் பேச பணித்த திருவுருளை நினைந்து போற்றி பாராட்டுதலுக்குரிய அன்பு பெரியவர் நம்ம கொங்கு மாமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த இனிய நிகழ்வுக்கு என்னை அறிமுகப்படுத்திய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் உரிமையாளர் ஐயா கோவை மாநகர் ஐயா அவர்களுக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய பணிவார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மழை பெய்ந்து ஓய்ந்தது போல் தமிழ் மழை பொய்த திருமுறை களஞ்சியம் முனைவர் பிரபாகரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக நன்றி.